மேடையில் நிகழ்ச்சி பண்ற சாதாரண விஷயம் இல்ல. அவங்க இந்த வயசுல பண்ணும்போது அவங்களை பாராட்டணும் ரொம்ப. ஏன்னா நாங்களும் இன்னும் மேடையில் பண்ணும்போது இன்னும் பயந்துகிட்டா இருப்போம். அன்னைக்கு ஒரு கிராமத்தில் பேச கூட்டி போயிருந்தாங்க. நான் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு நடுவில் ஒரு கிளவி எந்திரிச்சு போய் நாலு பேர் சப்பு சப்புனு இருந்துச்சு. ரெண்டி நினைச்சிருக்கீங்க, பாவம் தம்பி வெளியூர்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு, மரியாதை சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு, நீ பேசி தம்பி யாரும் சிரிக்காம பாத்துக்கிறேன்னு சொல்லி சுத்தி சுத்தி வந்துச்சு. நான் கையெடுத்து கும்பிட்டேன், ஆத்தா தாய் ஏன் பொழப்ப எடுத்து விட்டு பிறாத, நான் வந்தது அதுக்குத்தான்னு சொல்லி அதை உட்கார வச்சோம். இது போக நான் இன்னொரு கிராமத்துக்கு பேசி போயிருந்தேன். அங்க போய் விளங்காத்தனமா ஒரு திருக்குறளை போய் சொன்னேன். எவனாச்சும் கிராமத்துல திருக்குறளை சொல்லுவானா, நான் சொல்லிட்டு திருக்குறளில் காணாதையெல்லாம் காணலாம் அப்படின்னேன். பட்டாரு ஒரு கிளை வந்துருச்சு, எங்க வீட்டுல ஒரு அண்டாவ காணாம பாப்பிச்சு, எனக்கு உயிரே போயிருச்சு. அதை இப்படி இதுல பார்க்க முடியும் உட்கார இதெல்லாம் போயிடுச்சுன்னா குட்டி பைய. நான் பேடையில் பேசிக்கிட்டே இருக்கேன், கீழே இருந்து ஒரு கேள்வி கேட்டேன், அங்கிள் உங்களை நான் சேனல்ல பாத்திருக்கேன் அப்படின்னா. என்ன சந்தோஷம், நம்ம நிறைய சேனல்ல பேசிருக்கீமே அப்படின்ட்டு. எந்த சேனல்லடா அப்படின்னு, டிஸ்கவரி சேனல்ல பாத்திருக்கேன் அப்படின்னா. நான் கரடியோட கையை பிடிச்சிக்கிட்டே வா தெரிஞ்சேன், படாத பாடு படுத்துறேன். ஒரே கேள்வியில நம்மளை உருப்படி இல்லாம ஆக்கி விட்டு போறாங்க. பின்னாடி கேக்குதுல, அப்புறம் ஏன் கையை கையை தூக்குறீங்க, முடிக்க சொல்லியா, இப்பத்தான் தொடங்கியிருக்கேன். அதனால கீழே உள்ள ஆடியன்ஸோட ஒத்து போயிட்டா பெரிய பெரிய பிரச்சனை ஆகும். இப்ப அற்புதமா என்ன அறிமுகப்படுத்தினாங்க, ஒரு சில மேடைகள் இந்த மாதிரி பார்க்க முடியாது. என்னை ஒரு ஆள் அன்னைக்கு அறிமுகப்படுத்துறாரு, நான் சொல்லவே இல்லை, நான் பாட்டு உட்காந்துருக்கேன். அவர் ஆரம்பிச்சார், இவர் தான் மதுரை முத்து, ரொம்ப நகைச்சுவா பேசுவார். இதற்கு முன்னாடி நகைச்சுவா பேசுற என்எஸ் கிருஷ்ணன் செத்து போனார், அடுத்து டிஎஸ் பாலி அவரும் செத்து போனார், அடுத்து முத்து தான் அப்படின்னாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு எடுத்து நீ சாக சொல்றாரான்னு என்ன குழப்பம், நான் இப்ப எதுவும் கேட்டேனா. இது போக இறங்கி போய்கிட்டு இருக்கேன், கீழே ஓடியாந்து ஒரு ஆள் கை கொடுத்தார், தம்பி உன் பேச்சு இல்லையாப்பா சிரிப்பு இருக்கு சிந்திப்பு இருக்குன்னாரு. என்ன சந்தோஷம், ரொம்ப நன்றி சார். ஆமாப்பா, சிரிப்பு இருக்கு சிந்திப்பு இருக்கு, முதல்ல சிரிச்சிடறோம் அப்புறம் இதுக்கு சிரிச்சோம்னு சொல்லி சிந்திக்கிறோம் அப்படின்னாரு. அப்படி வினவினையா இருக்கும். அதாவது ஒவ்வொரு பேச்சாளரும் ஒரு மாதிரி பேசுவாங்க. அன்னைக்கு ஒரு ஆள் மதுரையில் ஒரு பேச்சு பேசினார், அதை அப்படியே கொண்டு போய் தூத்துக்குடியில் பேசினார், கொஞ்சம் கூட மாறாம, என்ன கோபமான கோபம். அதை அப்படியே கொண்டு போய் மறுபடியும் திருச்சியில் பேசினார், நான் பிடிச்சிட்டேன், என்ன சார் மதுரையில் பேசுனீங்க சரி, அதே கொண்டு போய் தூத்துக்குடியில் பேசுனீங்க பரவாயில்ல, இன்னைக்கு திருச்சியில் வந்து அதே பேசுறீங்க என்ன பண்ணேன். அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு என்ன கிடையாது, என்னைக்கு என்று ஒரே பேச்சு அப்படின்ட்டார். அந்த ஆள் எப்படி இருக்காருன்னு பாருங்க. அதனால குழந்தைகிட்ட தான் ஒரு நாளைக்கு 200 முறை சிரிக்கிறான். நம்மெல்லாம் குடும்ப இருக்கத்தில் சிரிப்பை மறந்துட்டோம், அதனால எல்லாம் சேர்ந்து சிரிக்கின்றதுக்கு தான் அந்த நிகழ்ச்சி வச்சிருக்காங்க. குழந்தைகள் 200 தடவை சிரிக்கிறதுன்னா காரணம் இருக்கு, புதுசாக அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதிகமாக இருக்குது. அவன் தான் அவன் கேட்குற எழுதி பதிலே சொல்ல முடியல. நீங்கள் என்ன தான் டிகிரி படிச்சிருந்தா கூட எல்கேஜி போயிட்ட பேச வைக்க முடியல. அன்னைக்கு ஒரு பையன் என்கிட்ட கேட்டான், அங்கிள் நான் எதுக்கு நாக தொங்க போட்டுக்கிட்டே ஓடுது அப்படின்னா. ஏன்னா இப்படி கேட்டுவிட்டானேன்னு சொல்லி உடனே அறிவாளி மாதிரி பழி சொல்றதுக்காக என்ன கேட்டேன் அப்படின்னே, நான் எதுக்கு நாக தொங்க போட்டுக்கிட்டே ஓடுது அப்படின்னா, அதை நாய்கிட்ட தான்டா கேட்கணும் அப்படின்னே, அதே உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா. அவன் ரொம்ப பேசல, ஒரு வரி பேசிட்டு அயன்பாட்டு போயிட்டு எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கவில்லை. பெரிய வேண்டிய சப்புன்னு ஒரு இருக்கிறான், அவன் என்ன செய்ய முடியும். அன்னைக்கு தெருவில் குட்டி குட்டி பேர விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ளே பேச்சு தான் என்ன என்னைக்கு பிறந்தோம்னு சொல்லி, விக்னேஷ் ஒன் டேட்டா பிறந்த என்ன அப்படின்னு, நீ என்னைக்கு பிறந்த அப்படின்னு, நான் வியாழக்கிழமை, சுரேஷ் நீ நான் புதன்கிழமை, இப்போ மூணாவது ஒருத்தன் சொல்லவே இல்லை, நீ என்னைக்கிட பிறந்த அப்படின்னாங்க. அவன் ஞாயிற்றுக்கிழமைண்டான், இவங்க ரெண்டு ஓடி போய் சப்பனை ஒன்று உரு இருக்குனாங்க, ஏடா ஞாயிற்றுக்கிழமை லீவில், அன்னைக்கு அப்புறம் நீ பிறந்திருப்பாங்க. என்ன ஞாயிற்றுக்கிழமை டோட்டலாக சட்டை இழுத்து மூடிட்டா போயிடுவாங்க, படாத பாட்டு படுத்துரு. ஏன்னா ஒன்றுமே அது அடுத்த விஷயம் எதுவும் பேச முடியல. அவங்க அம்மா கடைக்கு போயிட்டு வர்றதுக்காக கூப்பிட்டாங்க, தம்பி கடைக்கு போயிட்டு வாப்புன்னு. ஏம்மா என்னவே கடைக்கு போய் சொல்கிற, நீ தான்டா கடைக்குட்டி, போனேன் போய் கடைக்காரர்ட்ட கேட்டேன், கடைக்காரே இந்த வாழைப்பழம் எவ்வளோ அப்புண்ணா, 2 அப்புன்னு, 1 வருமா வராது அப்படின்னாரு. பிச்சை கையில் வந்துருச்சு, இந்த வருது அப்படின்னா. அந்த ஆள் சட்டரை முழுத்து முட்டி எனக்கு இந்த வேலையை வேணாம்னு போயிட்டார். பல பேர் தொழிலையும் கெடுத்து போகிறாங்க. இப்போ எல்கேஜி பையனுக்கு யூனிஃபார்ம் தைக்கணும், ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு. அவங்க அப்பா கடைக்கு போனார், சவுளி கடைக்கு கூப்பிட்டு போனார் பையில. கடைக்கார் ஒவ்வொரு துணியாக எடுத்து காட்டுறாரு, தம்பி இந்த துணியை எடுப்பா நல்லாயிருக்கும், அந்த துணியை எடு அப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ ஒரு துணியை பார்த்துட்டு நல்லா இருக்குமா அப்படின்னா, கிளியவே கிளியாதுப்பா நல்லாயிருக்கும் அப்படின்னு. கிளியவே கிளியாதுன்றீங்க, அப்புறம் எப்படி எனக்கு 1 மீட்டர் கிளிப்பீங்க அப்படின்னா. அவர் என் 60 வருஷம் சர்வீஸில் ஒருத்தவங்க கூட பிடிக்கட்டே காணாமடா, என்னென்ன பிரமாதம். இது போக நம்ம சின்ன வயசில் சின்ன சின்ன சந்தோஷம் இருக்கும், இந்த மயில் வச்சுருப்பாங்க, இல்லாட்டி இந்த புத்தகத்துக்குள்ள மயில் இறகு வைக்கிறது இப்படியெல்லாம் வச்சுருப்பான். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வித்தியாசமாக மைனா வளர்த்தான், மைனாண்டா தெரியுது ப்ரூன் கலரில் இருக்கும். மைனாண்டா லேசுவாசம் வளர்க்கல, சாப்பிட்றது கூட தான் தூங்குறத கூட தான் மைனாதே உயிர். இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு, ஸ்கூலுக்கு மைனாவும் கொண்டு போக முடியாது. அதனால் அங்கே அம்மாட்ட பத்திரமா கொடுத்து, அம்மா மைனா பார்த்துக்க நான் ஸ்கூல் போயிட்டு வரேன்னு போயிட்டான். இப்போ போன கொஞ்சம் இடத்துல மைனா தண்ணிக்குள்ளே செத்து போச்சு. அம்மாவுக்கு ஆச்சரியம், ஐயோ மைனா வந்து கேட்பானே என்ன செய்ய போகிறோமோ எது செய்ய போகிறோம்னு சொல்லி ஸ்கூல் விட்டு 4 மணிக்கு வந்தான். அம்மா மைனா வாங்க அப்படின்னா, அது செத்து போச்சுறான்னு, சரி சாப்பாடை போடு ரஸ்தை ஊற்று. நான் பாட்டு ஸ்கூல் போயிட்டு அம்மாவுக்கு ஆச்சரியம்,
மைனா கேட்டு வீட்டை ரணகலப்படுத்தியான்னு பார்த்தா அம்பாட்டு போயிட்டானே. 7 மணிக்கு டியூஷன் விட்டு வந்தான். அம்மா மைனா வாங்க அப்படின்னா அது செத்து போச்சுறான். என்ன மைனா செத்து போச்சா? ஓண்டு அழுது சோவாவில் பஞ்செல்லாம் பறக்க விட்டு டேப் ரெக்கார்ட் நொறுக்கி டிவியை நொறுக்கி வீட்டையே சுடுகாடு மாதிரி ஆக்கிவிட்டான். அம்மா கோவந்துச்சு. 4 மணிக்கு வந்து மைனா வெங்கன்னு கேட்டேன், நான் செத்து போச்சுன்னு சொன்னேன். அப்போ அழுகாம ஏன் இப்போ அழுகிறாப்பு? நீ அப்போ சொன்னது நான் நைனா வாக்கம் நினைச்சேன் அப்படின்னா. அவனை பொறுத்த மட்டுக்கு நைனா அவனா கூட பிரச்சனை இல்லை, அவன் செல்ல மலத்தை மைனாவாக கூடாது. ரொம்ப குறிக்கோளோட இருப்பாங்க, அதுக்கடுத்து ஒன்றும் பேச முடியாது. அன்றைக்கி ரேடியோவில் ஒரு பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தாய், சின்ன விடா வரட்டுமா பெரிய விடா வரட்டுமான்னு. இவன் அவங்க தாத்தாட்ட சந்தேகம் கேட்டான், என்ன தாத்தா எப்போ பார்த்தாலும் சின்ன விடா வரட்டுமா சின்ன விட பாட்டு போகிறான் இல்லை சின்ன விடன்னு என்ன தாத்தாப்பும் எதுக்கடா கேட்குற? சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம் இல்லையா? தெரியாமல் வச்சுக்கிறதுக்கு பேர் தான்டா சின்ன விடு. அவருக்கு வயசு 65. ஏன்னா வயசானவங்களுக்கு பின்னாடியும் சிலருக்கு உள்ளு குறையாது, பயங்கரமாக பேசுறது. அன்னைக்கு ஒரு பாட்டி என்ட்ட வந்துச்சு, ஏடா எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் டீ பார்க்குறாரா அப்படின்ச்சு. அம்மா நான் சொன்னேன் வயசாயிருச்சு ரிட்டையர் ஆகிட்டார் பார்த்துட்டு போட்டுமே அப்படின்னு. அதுலடா கூறட்ட தம்பி, கரண்ட் லாட்டி கூட மெழுகுரியை பொறுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இது கொஞ்சம் முத்துன கேஸ். நானும் அது விதமான பேச்சுக்கெல்லாம் இருக்கும். ஏன்னா இப்போ புதுசு புதுசாக கண்டுபிடிப்புகள் வந்த பின்னா இப்போ செல்ஃபோன் வந்துச்சு. செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தர் படுத்துகிற பாட பார்த்தா பல மேஜிக் பண்ணுறாங்க. அன்றைக்கு ஒருத்தன், மாப்பிள்ள எங்கே இருக்க? நான் பஸ்லாண்ட போய்கிட்டு இருக்கேன். ஏன் நானும் பஸ்லாண்ட போகிறேன். அம்மா எந்த பக்கம் உட்காந்துருக்கேன்? பின் சீட்டில் உட்காந்துருக்கேன். நான் பின் சீட்லேயே உட்காந்துருக்கேன். எத்தனை நம்பர் பஸ்ஸு? 48. நான் 48. எங்கிட்டு அப்படின்னு பார்த்தா ரெண்டு ஒரே சீட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்க பேசியிருக்காங்க 4 கால் மாங்கு மாங்கிட்டு. இன்னும் சிலர் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பேசுவாங்க. டூ வீலரில் போய்கிட்டு இருந்தேன், ஒரு கையில் செல்ஃபோன் ஒரு கையில் பிடிச்சிட்டு, என்னது இந்தா வந்துட்டேன் அப்படின்னா, ஏத்தப்பில் லாரியில் மோதி மேலே போயிட்டான். அவனுக்கு கால் பாவம் எம்மங்கிட்ட இருந்து வந்திருக்கு. அப்படி நிறையா விஷயங்கள் நம்மளோட அனுபவிக்கிற பொறுத்து இருக்கு. இப்போ நகைச்சுவை நம்ம ஒன்று தேடி போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருக்கும். இப்போ ஆஃபீஸில் இல்லாமல் ஆஃபீஸில் அவர் பீன் மேனேஜர் வந்து பீனை கூப்பிட்டார். என்ன நீ என்னை கொஞ்சம் நேச்சமாக ரெஸ்ட் எடுக்குறியா? யார் வந்தாலும் உள்ள அலோவ் பண்ணுறாப்பு சார். வர்றவங்க கூட உங்களுடைய நண்பர்னு சொல்கிறாங்க, வரவங்க கூட அப்படி தான் சொல்லுவான். நீ எவனையும் அலோவ் பண்ணாது, உள்ளே உட்காந்துட்டார். அந்த நேரம் ஒரு அம்மா வந்தாங்க பீன்ட்ட வந்து மேனேஜர் பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாதுமா, நான் அவருடைய ஒய்ஃபு, வர்றவங்க அப்படி தான் சொல்கிறாங்க, நான் அலோவ் பண்ண முடியாமல். ஏன்டா போனேன் பேசி எதாச்சும் வசம் வாங்கிட்டு உட்காந்துருப்பேன். இப்போ இன்டர்வியூக்கு போயிருந்தேன். மேனேஜர் ரொம்ப சிம்பிளாக கேட்டார், தம்பி உன்ட்ட ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க போகிறதில்ல, சிம்பிளாக தான் கேட்குறேன், கேளுங்க சார். 15 எவ்வளோ உண்டார்? இப்போ பயங்கரமாக யோசிச்சு வேர்த்து விறுவிறுத்து போய் 26 விட்டான். ஆனால் அநியாயம் பாருங்க, அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கு வந்துச்சு. தூக்கிட்டு வேகமாக ஓடியாந்தான்.